பாத்தீங்கன்னா அவர் சீமான் வந்து ஒருத்தர் அம்பு எடுக்கிறார். எவனோ ஒருத்தர் கணேசன் ஒருத்தர் வந்து பாக்ஸிங் குஸ்திக்கு வரையா அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்றான். வாட் இஸ் இஸ் நாட் சென்ஸ். இப்ப சீமான என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சிங்கிறது சீமான் ஆதித்தனாருடைய கட்சி, அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர் எதுலயும் வந்து சீமான் வந்து அலையன்ஸ் ஸ்ட்ராங் இருக்கிறதுனால எம்பி எம்எல்ஏ சீட்டு அவருக்கு செக்யூரால அசைன் பண்ண முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த கணேசங்கிறவன் சீமானுடைய தளபதிகள் அண்ட் மோர் ஓவர் தி பார்ட்டி கேடர்ஸ் என்ன பண்றாங்க, நேரம் இந்த குஸ்திக்கு வாங்க கணேசனை போய் அப்படியே பிக்கப் பண்ணி நேர்மை போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. விஜயலட்சுமி சீமான் மேல கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு பெங்களூர் போயிட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சா? அதோட முடிக்கணும்ல, முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. ஆனா விஜயலட்சுமிக்கு உதவுறேன்னு வந்த இந்த ஆனந்தி நாயுடு என்ற வீரலட்சுமி இன்னும் கத்திக்கிட்டே இருக்கு, டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா, வீரலட்சுமி வீடியோ போட்ட 5வது நிமிஷமே அதை எடுத்து ஒட்டுமொத்த ஊடகமும் பரப்புது. சத்தியம் டிவி, பாலிமர் டிவி, நியூஸ் 18, புதிய தலைமுறை, தந்தி டிவி, வீரலட்சுமி யாரு? அதனால தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நடந்த நன்மை என்ன? ஒன்னும் கிடையாது, தெண்டச்சோறு. அப்படி இருந்தும் வீரலட்சுமியோட இந்த ஒரு வீடியோவுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் இத்தனை ஊடகம் ஓடி ஓடி போய் பேட்டி எடுக்கிறதும் அதை வேகமா பரப்புறதும் காரணம் அஜெண்டா. சீமான் ஸ்டாலினை பார்த்து மானங்கட்ட கேள்வி கேட்கிறாரு, இதுதான் ஆட்சி நடத்துற லட்சணமா அப்படின்னு ஆளுகின்ற உயரத்தில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை பார்த்து கேட்கிறார். ஆனா அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல வக்கில்லாத இந்த அரசாங்கங்கள் இந்த மாதிரி தன்னோட அடிவருடிகளை ஏவி விட்டு தப்பிக்க பாக்குது. ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போய் அவன் செய்யற அநியாயத்தை அவன் வீட்டு வாசல்ல போய் நம்ம கேட்க போனா அவன் வாசல்ல இருக்கிற நாயை அவுத்து விட்டு நம்மளை கடிக்க வைப்பான் பாருங்க. அது மாதிரிதான் இந்த வீரலட்சுமி விவகாரம். வீரலட்சுமி புருஷன் பாக்ஸிங்க்கு தயாரா இருக்கானா? அந்த கிரவுண்டுக்கு வரவன் சீமானோட சண்டை போடுவானா? ஏன் அதை உன் புருஷன் சொல்ல மாட்டானா? உன் புருஷனுக்கு வாய் இல்லையா? நல்ல ஆம்பளைன்னு அவனை சொல்ல சொல்லுமா? அவன் தானே சண்டைக்கு வரேங்கிறான், அவனை சொல்ல சொல்லு. எப்படி இருக்கு பாருங்க, இதேது ஒரு திருமாவளவனை பத்தியோ இல்ல மு க ஸ்டாலினை பத்தியோ இல்ல அரசியல்ல இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சி தலைவரை பார்த்து வா சண்டைக்கு வா நம்ம அடிச்சு பாத்துரலாம் யாரு அப்படின்னு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வீடியோ போடுறாங்கன்னா உடனே இந்த ஊடகம் எடுத்து எடுத்து அது போடுமா? எப்படி மானங்கட்ட பொழப்ப பண்ணிட்டு இருக்கும் பாருங்க ஊடகம். ஆட்சியாளர்கள் கிட்ட காசுக்காக அவர்களோட மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ் தேசியத்துக்கு எதிராக சீமானுக்கு எதிராக வேலையை பார்க்குது பாருங்க ஊடகம். இப்ப இதுல இருந்து நம்ம கடந்து போறதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இக்னோர் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும், இவங்களை பத்தி பேசவே கூடாது. நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகங்களும் இந்த வீரலட்சுமிய ஒரு பொருட்டாவே மதிக்க கூடாது. அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு மட்டுமல்ல, அண்ணனுக்கும் அல்ல, கட்சி ரீதியா யாருமே அவளை கண்டுக்காமே விட்டுட்டா மனநல பாதிக்கப்பட்ட நாய் போல புலம்பிட்டு அதுவே செத்து போயிடும். நமக்கு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், காலில் கடிக்கிற எறும்பை பாக்குறதா, தலைமையில ஏறி நிக்கிற ஓனாய பாக்குறதான்னு. முதல்ல தலையில் நிற்கிற அந்த ஓனாயை வெட்டி வீழ்த்தணும், தலை தான் முக்கியம், எறும்பு தானாக செத்து போகும். நமக்கு கீழே இருக்கிறவங்களோட நாம் சண்டை செய்யும் போது நாம் இன்னும் கீழே தான் போவோம். ஆகையினால நாம் இதை புறந்தள்ளணும், அதை கண்டுகொள்ளவே கூடாது. நம்மளோட வீக் பாயிண்ட்டை பிடிச்சி தான் அவங்க நம்மளை வம்புழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளை வாயை கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் என்ன பேசினாலும் அவன் இன்னொரு வீடியோ போடுவான், இந்த ஊடகங்கள் திரும்ப அதை தூக்கிட்டு வரும். இப்படியே பேசி பேசி நம்மளை எந்த தேர்தல் வேலையும் கட்சி பணிகளும் மக்கள் பணிகளும் செய்ய விடாமல் தடுக்கணும், அதுதான் அவர்களோட அஜெண்டா. இதை முறியடிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சைலன்ஸ். நன்றி, வணக்கம்.